இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், அதிமுகவின் பொதுச் செயலாளராக தான் நீடிப்பதாகவும் அதிமுக தலைமை கழக அலுவலகத்திற்கு நிச்சயம் செல்வேன் என கூறியுள்ள சசிகலா பொன்விழா ஆண்டில் அதிமுக அலுவலகம் பூட்டப்பட்டது வருத்தம் அளிக்கிறது என்று கூறியுள்ளார். நான் தான் பொதுச் செயலாளர் என சசிகலா கூறியது இப்போது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் அவர் என்ன சொன்னார் அப்படின்ற பல முக்கியமான விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா இன்று மயிலாடுதுறையில் உள்ள அன்பகம் ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்திற்கு சென்று அங்குள்ள குழந்தைகளுடன் உரையாடினார். பிளஸ் டூ தேர்வில் சாதனை படைத்த மாற்றுத்திறனாளி மாணவி லட்சுமி உள்ளிட்ட குழந்தைகளுக்கு இனிப்புகளையும் வழங்கினார். இதைத் தொடர்ந்து ஒரு மாற்றுத்திறனாளி மாணவி ஒருவர் தனது கால்களால் வரைந்த ஓவியத்தை சசிகலாவுக்கு பரிசாக வழங்கிய நிலையில் அந்த ஓவியங்களை ஒவ்வொன்றாக பார்த்த சசிகலா அந்த மாணவியை வெகுவாகவே பாராட்டினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம், அதிமுக தலைமை கழகம் தற்போது சீல் வைக்கப்பட்டதை தொடர்ந்து பொதுச் செயலாளர் பதவிக்கு நீங்களும் உரிமை கோருவீர்களா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்து உள்ளதாகவும் தான் ஏற்கனவே பொதுச் செயலாளர் ஆகிவிட்டதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், எடப்பாடியும் ஓ பன்னீர்செல்வமும் தற்போது பொதுச் செயலாளர் பதவிக்கு சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். இது அதிமுகவின் பொன்விழா ஆண்டு என்றும் இதில் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு வருவது வேதனையாக உள்ளது. பொன்விழா ஆண்டில் அதிமுக தலைமை அலுவலகம் பூட்டப்பட்டுள்ளது வருத்தமாகவும் இருக்கிறது. தான் தலைமை கழகத்திற்கு கட்டாயம் செல்வேன். அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதே எனது விருப்பம். திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை செய்து தரவில்லை என பல்வேறு பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். முதியோர் உதவித்தொகை மற்றும் மின்வெட்டு ஆகிய பிரதான பிரச்சினைகளை பொதுமக்கள் குற்றச்சாட்டாக தன்னிடம் முன்வைக்கின்றனர். தான் வெளியில் செல்வதால் தான் மக்கள் தன்னிடம் குறைகளை கூறுகிறார்கள். கட்சி என்று சொல்லக்கூடியவர்கள் உட்கட்சியிலேயே சண்டையிட்டு கொண்டால் பொதுமக்கள் நாளை எப்படி ஓட்டு போடுவார்கள்? அதனை அவர்கள் துளி கூட நினைக்கவில்லை. தற்போது உள்ளாட்சி மற்றும் நகராட்சி தேர்தல்களில் திமுகவினர் வெற்றி பெற்றுள்ளனர். தெருக்கடை வியாபாரிகளிடம் அவர்கள் அராஜக போக்கை கையாள்வதாக பொதுமக்களும் தெரிவிக்கின்றனர். அதிமுகவினர் முதலில் ஒழுங்காக இருக்க வேண்டும், தலைவர் என்று நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளக்கூடாது, கழக தொண்டர்களும் பொதுமக்களும் அதனை சொல்ல வேண்டும் என சசிகலா தெரிவித்த தகவல்தான் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. அவர் தலைமை செயலகம் செல்வாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இதன் மூலம் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எஞ்சியுள்ள வாழ்க்கையின் லட்சியம் இதுதான் என உருக்கமான பேச்சு ஒன்றும் அவர் பேசியுள்ளார். அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா முதல்வராக பரவியேற்றியே இருந்த நிலையில் சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பின் காரணமாக அவரது தோழியான சசிகலா சிறைக்கு சென்று விட்டார். அன்று முதல் அதிமுகவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட திருப்பங்கள் சர்ச்சைக்கு இன்றளவும் தொடர்கிறது. இடையில் சசிகலாவின் சகோதரர் திவாகரன் அண்ணா திராவிடர் கழகம் எனும் பெயரில் தனி கட்சியை கடந்த 2018 தொடங்கினார். இந்த நிலையில் தஞ்சாவூரில் சசிகலாவுடன் திவாகரன் தலைமையிலான அண்ணா திராவிடர் கழக இணைப்பு விழா நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில் பேசிய சசிகலா, எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக பிளவை சந்தித்தது, அன்றைக்கு அதிமுகவுக்கு இனி எதிர்காலம் இல்லை என்றும் அதிமுகவின் கதை முடிந்துவிட்டது எனவும் எத்தனையோ பேர் கூறினர். அந்த கனவோடுதான் முன்னாள் முதல்வர் கருணாநிதியும் இருந்தார். ஆனால் அவர்களுடைய கனவை மொத்தமாக கலைத்தோம். ஒரு பிரிந்த கட்சியை எப்படி சேர்ப்பது என்ற கலையை நான் தெளிவாக கற்றுக்கொண்டேன். எனவே அனைவரையும் ஒன்றுபடுத்தி கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வதே என் எஞ்சியுள்ள வாழ்க்கையின் லட்சியமாக கருதுகிறேன். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2016 டிசம்பர் மாதம் வரை நடைபெற்ற பொதுக்குழுக்கள் தான் உண்மையானவை. அந்த பொதுக்குழுக்கள் தான் கட்சியின் சட்ட விதிகளின்படி முறையாக அழைப்பு கொடுத்து ஒட்டுமொத்த தொண்டர்களின் ஒத்துழைப்புடன் நடைபெற்றது. அதன் பிறகு நடைபெற்றதாக சொல்லப்படும் பொதுக்குழுக்கள் அனைத்தும் நிர்வாகிகள் கூட்டமாக தான் தொண்டர்கள் பார்க்கிறார்கள். அதிமுக வரலாற்றிலேயே இதுபோன்ற ஆண்டுக்கு ஒருமுறை கட்சியின் சட்ட விதிகளை யாருமே மாற்றியதில்லை. இவர்கள் செய்கின்ற பணிகள் அனைத்துமே சட்டப்படி செல்லாது. இதற்கெல்லாம் விரைவில் நல்ல தீர்வு ஏற்படும் என சசிகலா கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து சசிகலா, மத்தியஸ்தர் மாமா மருமகன் இணைப்பு விரைவில் நடக்கும், ஒன்று திரளும் மன்னார்குடி உறவினர்கள் அப்படின்ற தகவல்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது திவாகரனையும் தினகரனையும் இணைப்பதற்கான முயற்சிகள் மன்னார்குடி உறவினர்கள் சிலர் முன்னெடுத்து வருகிறார்களாம். இனியும் இப்படியே பிரிந்திருந்தால் அது நமக்கு தான் பாதகமாக முடியும் என்பதை அவர்கள் இரண்டு தரப்பினரிடமும் எடுத்து கூறுகிறார்களாம்.
இணைப்பு என்றால் அமமுகவை இணைப்பது என்று நினைத்து விடாதீர்கள். குடும்ப ரீதியாக உறவுகளை ஒற்றுமைப்படுத்தும் முயற்சிதானாம் அது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் எவ்வளவு பிளவு வந்ததோ அதே போல் சசிகலா குடும்ப உறவுகள் மத்தியிலும் பிளவு வந்துச்சுங்க. மாமன் மருமகனான திவாகரனும் தினகரனும் ஒரு பக்கம் பிரிந்ததோடு அக்கா தம்பியான சசிகலாவும் திவாகரனும் பிரிந்தார்கள். இப்படி ஆளாளுக்கு பிரிந்து குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாததை நினைத்து சசிகலா ரொம்பவே கவலைப்பட்டிருக்கிறார். இதை அறிந்த மன்னார்குடி உறவினர் சிலர் முதற்கட்டமாக சசிகலா திவாகரன் இடையே இணைப்பு பாலமாக நின்று பேசி அக்காவையும் தம்பியையும் மீண்டும் ஒன்று சேர்த்து வைத்துள்ளனர். இதன் காரணமாக தான் தாம் நடத்தி வந்த அண்ணா திராவிடக் கழகத்தை சசிகலா தலைமையிலான அதிமுகவில் நேற்றைய தினம் இணைந்திருக்கிறார் திவாகரன். இனி அடுத்தபடியாக திவாகரனையும் தினகரனையும் குடும்ப ரீதியாக இணைக்க முயற்சிகளும் நடக்கிறதாம். திவாகரனுக்கு மூத்த அக்கா மகன்தான் தினகரன். தற்போதைய அரசியல் சூழலில் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லையேல் அனைவருக்கும் தாழ்வு என்பதை உணர்ந்து இந்த இணைப்பு படலம் தொடங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனிடையே சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் இடையே கூட லேசான மன வருத்தம் இருப்பதால் அதனையும் சரிசெய்ய குடும்பத்தின் நெருங்கிய உறவுகள் பேசி வருகிறார்களாம். இந்த முயற்சிகள் மட்டும் ஒர்க் அவுட் ஆகிவிட்டால் இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் பன்மடங்கு உற்சாகத்துடன் சசிகலா தமிழகத்தை ஒரு ரவுண்ட் அடித்து மக்களை சந்திப்பார் என தெரிவிக்கிறார்கள் உள் விவரம் அறிந்தவர்கள். சசிகலாவின் கணவர் நடராஜன் மட்டும் உயிருடன் இருந்திருந்தால் குடும்ப உறவுகள் இந்த அளவுக்கு பிரிந்து சென்றிருக்க விட்டிருக்க மாட்டாராம். உடனுக்குடன் பேசி முடித்து சுமூகமாக்கி விடுவாராம். அந்த ஆற்றலும் திறமையும் அவருக்கு நிறையவே இருந்திருக்கிறது. அவர் இல்லாத குறைதான் இன்று சசிகலாவுக்குமே இவ்வளவு சிக்கல்கள் வந்ததற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. ராஜதந்திரத்துடன் காய் நகர்த்தி பேச வேண்டிய இடத்தில் பேசி காரியம் சாதிப்பதில் மிக கெட்டிக்காரர் நடராஜன் என்பது குறிப்பிடத்தக்கந்த ஒரு விஷயமாகவே சொல்லப்படுதுங்க. இதெல்லாம் இப்படி இருக்க சசிகலாவுக்கு துரோகம் செய்த எடப்பாடி பிளேட்டையே திருப்பி போட்ட வைத்தியலிங்கம் அப்போ அதுதானான்ற ஒரு கேள்விக்குறி இப்போது மிகப்பெரிய ஒரு ஷாக்காகவே தொடர்ந்து நடந்திருக்கு. அதாவது பொதுக்குழு தீர்மானங்கள் எதுவும் என்னை கட்டுப்படுத்தாது, எனவே அவற்றை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று தேர்தல் ஆணையத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியுள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் வைத்தியலிங்கம் கூறியுள்ளார். சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். மேலும் ஓபிஎஸ் மற்றும் வைத்தியலிங்கம் உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்கள் கட்சியிலிருந்து நீக்கவும் பட்டனர். இந்த நிகழ்வுக்கு முன்னதாக பொதுக்குழு கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் அதிமுக தலைமையக கதவை உடைத்து உள்ளே நுழைந்தார். இந்நிலையில் அதிமுகவில் ஓபிஎஸ் நீக்கப்பட்டதாக பொதுக்குழுவில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இது அது என ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சென்னையில் ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கட்சியின் நிறுவன தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை ஆரம்பித்த போது இயற்றிய சட்ட விதிகளின்படி அடிப்படை உறுப்பினர்களால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இதன் அடிப்படையில்தான் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் ஒரு வாக்கின் மூலம் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இதனை பொதுக்குழு நீக்க முடியாது, எனவே பொதுக்குழுவில் கொண்டுவரப்பட்ட எந்த தீர்மானமும் செல்லாது. இன்று வரை தேர்தல் ஆணையத்தில் ஒருங்கிணைப்பாளர் பொருளாளர் ஓ பன்னீர்செல்வம்தான். எனவே பொதுக்குழு தீர்மானங்கள் எதுவும் என்னை கட்டுப்படுத்தாது, எனவே அவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியுள்ளார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா தான் கட்சியின் நிரந்தர பொதுச் செயலாளர். இனிமேல் கட்சியில் பொதுச் செயலாளர் என்ற பதவியே இல்லை. எனவே ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று பொதுக்குழுவில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எனவே ஜெயலலிதாவுக்கே துரோகம் செய்தவர் ஓபிஎஸ் மீது குற்றம் சுமத்துவது ஏற்புடையதாக இல்லை. எப்படி இவரை முதல்வராக்கிய சசிகலாவுக்கு துரோகம் செய்தார்? இவர் ஆட்சி செய்ய 4.5 ஆண்டுகாலம் உறுதுணையாக இருந்த ஓபிஎஸுக்கும் எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்கிறார். ஓபிஎஸ் கட்சி அலுவலகத்திற்கு செல்கிறார். நாங்கள் இந்தியன் வங்கி அருகே செல்லும் போதே கற்கள், பாட்டில், அருவா, கட்டைகள் வீசுகின்றனர் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர். கடந்த 5 நாட்களாக ரவுடிகளை கட்சி அலுவலகத்தில் வைத்து அட்டூழியம் செய்தது, எனவே எங்களை குறை சொல்வதற்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என கூறினார். பொதுக்குழு கூட்டத்திற்கு முன்னதாக தஞ்சையில் நடைபெற்ற திருமண விழா ஒன்றில் கலந்து கொண்ட அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளருமான வைத்தியலிங்கம் அமமுக நிர்வாகிகளுடன் மிகவும் நெருக்கம் காட்டினார். இந்த நிகழ்ச்சியில் அமமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்ட நிலையில
மீண்டும் அவர் பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.